டேய் ரவி, நேற்று நான் உன்னை சயின்ஸ் படிக்க சொன்னேனே, படிச்சுட்டியா? ஆமாக்கா. சரிடா, இந்த ஜான்சியை காணவே இல்லையே, நீ எங்கேயாச்சும் பார்த்தியா அவளை? அக்கா அந்தா வா. ஆ வரட்டும் வரட்டும். என்ன டான்ஸ் ராணி, ரெண்டு நாளாக ஆளை காணும், ரொம்ப டல்லாக வேற இருக்க, என்னாச்சு? இல்லைக்கா, எங்கள் வீட்டில் ஒரே சண்டைக்கா. கடன் பிரச்சனையால் கடன்காரங்கெல்லாம் வந்து வீட்டில் கேட்குறாங்கக்கா. அப்பா அம்மா ஒன்றும் சாப்பிடாமல் அப்பா வீட்டில் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறாங்கக்கா. அதாங்க சோர்வாக இருக்கும். உங்கள் வீட்டில் தனி ஜபம் குடும்ப ஜபம்லாம் பண்ணுவீங்களா? இல்லைக்கா, தனி ஜபம் குடும்ப ஜபம்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. சர்ச்சுக்கு போவோம், மற்றபடி ஜபம்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோங்க்கா. நாங்களும் உங்களை மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த வீடு கட்டும்போது நிறைய கடன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் எங்கள் அம்மா உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணாங்க, அப்புறமா வந்து குடும்ப ஜபம் பண்ணாங்க, எங்களையும் ஜபிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணனால இயேசப்பா எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க. நீங்களும் பண்ணி பாருங்க, உங்கள் அம்மாட்டையும் சொல்லி பாரு, குடும்ப ஜபம்லாம் பண்ணுங்க, கண்டிப்பாக இயேசப்பா வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வாங்க. ஜோம் பண்ணாலாம் மாச்சம் வருமாக்கா, எங்களுக்கே கடன் பிரச்சனை நல்லா பெருசாக இருக்குக்கா, எங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லைக்கா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக இயேசப்பா மாற்றத்தை கொடுப்பாங்க. எங்களுக்கு மாற்றத்தை தந்த ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டாங்களா? கண்டிப்பாக செய்வாங்க. விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணுங்க. இந்த குடும்ப ஜெபத்தில் ரெண்டு பாட்டு பாடுங்க, ஒரு அதிகாரத்தை எடுத்து உங்கள் குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் அந்த அதிகாரத்தை வாசிங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை பாரத்தோடு கேளுங்க. இயேசப்பா இதை செஞ்சு தாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக இயேசப்பா செஞ்சு தருவாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்காக ப்ரேயர் பண்ணலாம், அப்புறமா நீ வீட்டில் போயும் ஜெபம் பண்ணி பாரு. வா ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த ஜான்சராணி குடும்பத்தை கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா ஏசப்பா அவங்க கடன் பிரச்சனைகள், ஏசப்பா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஏசப்பா அவங்க கடன்களை எல்லாம் மாற்றி கொடுங்க. ஏசப்பா ஏசப்பா அவங்க கண்ணீரை தொடங்க. ஏசப்பா நீங்களே அவங்க கூட இருந்து வழி நடத்துங்க. ஏசப்பா ஏசப்பா இந்த பிரச்சனைகள்லேருந்து கர்த்தாவே ஏசப்பா அவங்களுக்கு வெளியே வருவதற்கான வழிகளை கர்த்தாவே ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு காண்பித்து கொடுங்க. ஏசப்பா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கர்த்தாவே பாரத்தையும் எடுத்து போடுங்க. அவங்க அப்பாவுக்கு நல்ல அன்பான ஒரு குணத்தை கொடுங்க. ஏசப்பா ஏசப்பா அந்த வீட்டில் கர்த்தாவே சந்தோஷம் எப்பவும் நிலைத்திருக்க கர்த்த கிருபையாக இறங்குங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதே போல் நீயும் உங்கள் வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக ஏசப்பா கேட்பாங்க, உங்கள் கவலை எல்லாம் மாறிடும் சீக்கிரமாக. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் குடும்ப ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, அதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இயேசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் செய்வாங்க, ஆமீன்.